ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரிஷா குக்கிங் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி கேரளா ஸ்டைல் கடலைக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அரை மூடி துருவின தேங்காயை நல்லா போட்டுக்கோங்க. தேங்காய் நல்லா வறுக்கணும். தேங்காய் வறுக்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் தேங்காய் விட போகிறோம். தேங்காய் நல்லா வருங்க, நல்ல ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு இப்போ வறுப்பட ஆரம்பிச்சிச்சு, இன்னும் கூட கொஞ்சம் வறுக்கட்டும். இப்போ தேங்காய் வறுப்பட்டுருச்சு, அதில் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், குருமிளகு ஒரு டீஸ்பூன். இந்த மூணையும் நல்லா வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம், நீல வாக்கில் அரிஞ்ச ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் இப்போ போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வறுப்படட்டும், நல்ல கலர் மாறி நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளோட பச்சை வாசனை மாறினோடனே அரிஞ்சு வச்ச தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும். தக்காளி வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து வேக விடலாம். இப்போ தேங்காய், மிளகாத்தூள், மல்லித்தூள், குருமிளகு இது சேர்த்து அரைச்சி வச்ச மசாலை ஊற்றிருக்கேன். லேசாக கொதிக்க ஆரம்பிக்கவும் வேக வச்ச கருப்பு சுண்டல் அது இதில் போட்டுக்கோங்க. இந்த கடலைக்கறி ஆப்பத்துக்கும் புட்டுக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷன். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்த்துறேன். குழம்பு நல்லா கிளறி விடுங்க. குழம்போட திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சுண்டல் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போ பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்து வந்திருக்குங்க, சூப்பராக நல்ல மனமோடு இருக்குது. செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இது பிடிக்கும். இந்த டைம்லேயும் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சுண்டலோட தண்ணி ஊற்றிக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.